அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பிலா இஹ்லாஸ், இஹ்லாஸ் இல்லாமல் இந்த உலகத்தில் செய்யப்படுகின்ற செயல்கள். இந்த செய்தி எல்லாருக்குமே தெரிந்த ஒரு செய்தி, நான் சொல்ல போகிற செய்தி எல்லாருக்குமே தெரிந்த ஒரு செய்தி, புகாரி முஸ்லீமில் 3865 செய்தி. அபு ஹுரைரா அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன அவ்வல நாஸ் யுக்லா யௌமல் கியாமத்தி அலை ரஜுலுன், அல்லாஹு தஆலா நாள மறுமையிலே முதல் முதலாவது தீர்ப்பளிப்பதற்காக இறைவன் எடுக்குகின்ற மனிதன் யார் என்று கேட்டால் ஒரு ஷஹீத். ரசூலா மூன்று பேரை சொல்ற செய்தி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு ஷஹீத், ஒரு ஆலிம், ஒரு அறிவாளி, ஒரு காரி, அடுத்தது ஒரு தனவந்தர். ரசூலா ஏன் மூணு சொல்லணும்? நம்ம சொல்லக்குள்ள நிறைய பேர் சும்மா ஜோக்குக்கு சொல்ற, கவனமா இருந்துக்கணும், மௌலவி மாதிரி தான் நிறைய பேர் நரகத்துக்கு போறோம்னு சொல்லிடுவோம். ரசூலுல்லா இந்த உலகத்தில் இந்த மூணு பேரையும் விட வேற உதாரணம் காட்டுறதுக்கு இதுக்கு மேலே இல்லை. ஒன்று ஷஹீத், இவரை விட இஸ்லாத்துக்கு சேவை செய்த மனிதர் வேற இல்லை, அதுதான் கடைசி கட்டம் இஸ்லாத்தில். அடுத்தது ஒரு ஆலிம், அவரை விட வேறு ஒரு ஆள் உதாரணம் காட்டுறதுக்கு இல்லை. அடுத்தது பெரிய ஒரு பணக்காரர், அவரை விட வேறு யாரும் உதாரணம் காட்டுறதுக்கு இல்லை. ரசூலுல்லா ஒரு ஷஹீதான மனிதரை கூப்பிட்டு நாளை மறுமையில் இறைவன் விசாரணை செய்வதை பற்றி சொல்கிறார், உனக்கு நான் நல்ல உடல் பலத்தை தந்தன், நீ என்ன செஞ்சாய் அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். இப்போ இந்த மனிதர் சொல்லுவார், யா அல்லாஹ், நீ தந்த உடல் பலத்தை கொண்டு உன்னுடைய மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக நான் ஷஹீதாகினேன் என்று சொல்வார். இறைவனுக்கு எல்லாமே தெரியும். அப்ப அல்லாஹ் சொல்லுவா, இல்லை நீ பொய் சொல்றாய், உன்னோட நோக்கம் என்னன்னு கேட்டால் உன்னை மக்கள் எல்லாரும் பார்த்து ஒரு வீரன் அப்படின்னு சொல்லணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்றைக்கு நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க, என்ன ஒரு கொள்கைவாதி என்று சொல்லணும், நான் கொள்கைக்காக கஷ்டப்பட்டவன் என்று சொல்லணும், நான் அந்த காலத்தில் போராடினவன் என்று சொல்லணும், நான் செஞ்ச சேவை மாதிரி இங்க எவனும் செய்யல் என்று சொல்லணும். நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு இல்லாமல் ரஹிமல்லா அப்படிதான் இருக்கு. அல்லாஹ் உதாரணம் எனக்கும் உங்களுக்கும் காட்டுறது ஏண்டா, இப்படியெல்லாம் பகட்டுத்தனம் அடித்து உலகத்தில் தெரியாதங்க. ஷஹீது சொல்லுவார், இல்லை உனக்காக நான் போராடினேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான், இல்லை நீ பொய் சொல்கிறாய், அல்லாஹு தாலா அவனை முகங்குப்புற நரகத்திலே கொண்டு போய் எறிவான் என்னங்க சொல்லுவா. அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்கணும். இரண்டாவது ஒரு ஆலிம், ஒரு காரி, நல்ல அறிவை படித்தார், மக்களுக்கு படித்து கொடுத்தார், குர்ஆனை படித்தார், ஓதினார், மற்றவருக்கு குர்ஆனை படித்து கொடுத்தார். அல்லாஹ் கேட்பான், உனக்கு அறிவை தந்த நல்ல குர்ஆன் ஓதுகின்ற திறமையை தந்தேன், என்ன செய்தாய்? இவர் சொல்லுவார், யா அல்லாஹ், நீ தந்த அறிவை கொண்டு மக்களுக்கெல்லாம் நான் பிரச்சாரம் செஞ்சேன், நீ தந்த குரல் வளத்தை கொண்டு மக்களை எல்லாம் குர்ஆனை ஓதை காட்டினேன். அல்லாஹ் சொல்லுவான், இல்லை நீ ஒரு ஆலிம் என்று பட்டம் எடுக்கணும் உலகத்தில், அதை எடுத்துட்டாய், நீ ஒரு காரி என்று பட்டம் எடுக்கணும், நீ எடுத்துட்டாய் என்று சொல்லி அல்லாஹ் அவனை நரகத்தில் வீசுவான். அல்லாஹ் பாதுகாக்கணும். தனவந்தர்கள் நிறைய பேர்கிட்ட இருக்கிற ஆகப்பிரிய முசீபத், நிறைய பேர் கேட்டுருவாங்க, என்னப்பா எல்லா வசூலுக்கும் எங்கள்கிட்ட தானே வரேன் கேட்டுருவாங்க. நாங்கள் தந்ததை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், உலட்சத்தில் முக்காவாசி உங்களுக்கு தான் கொட்டியிருக்கிறோம் அப்படின்றவர். முடிஞ்சு கொட்டின அவ்வளவு முடிஞ்சு, ஹபா அம்மன்சூரா, பரத்தப்பட்ட புழுதியாக நன்மைகள் மாற்றப்பட்டாச்சு. நம்ம சும்மா கூட இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். நிறைய பணக்காரர்களை நம்ம நாடி ஏதாவது தர்மம் கொடுங்கன்னு கேட்டால் அவங்க சொல்கிறது, மௌலவி காலாகாலம் நான் தான் கொடுக்குறேன், நான் தான் அங்கே பாருங்க, அங்கே போட்டினது, செஞ்சது, ஒட்டினது, கூட்டினது, கட்டினது, எல்லாம் எந்த முக்காவாசி மூலவின்னு கதை சுற்றுவார். முக்காவாசியில் காவாசி விஞ்சாது. ஹபா அம்மன்சூரா, ரசூலுல்லா மூன்று உதாரணத்தை சொல்கிறாங்க, இதுக்கு மேலே ஒன்று இந்த உலகத்தில் இருக்க முடியாது, இதுக்கு கீழே தான் எல்லாமே உதாரணம் காட்ட வரும் என்பதை ரசூலுல்லா எனக்கும் உங்களுக்கும் சொல்கிறாங்க.